வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விமானப்படை வரலாற்று சிறப்புமிக்க உருமாற்றத்தை பெற்று வருகிறது, விமானப்படை தளபதி தெரிவிப்பு. பிரடேட்டர் ட்ரோன்கள் மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளன, கடற்படை துணை தளபதி வைஸ் அட்மிரல் அசோக் குமார் தெரிவிப்பு. காஷ்மீர் சட்டசபை தேர்தல் குறித்து மோடி நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து மெஹபூபா முஃப்தி ஆலோசனை. காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், காங்கிரஸ் வலியுறுத்து. ஈரான் நாட்டின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற இப்ராஹிம் ரைசிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்திய விமானப்படை தளபதி நேற்று ஆந்திர மாநிலம் டுண்டிகல் பகுதியில் அமைந்துள்ள விமானப்படை அகாடமியில் அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு உரையாடினார். அப்போது இந்திய விமானப்படை வரலாற்று சிறப்புமிக்க உருமாற்றத்தை அடைந்து வருவதாகவும், அதற்கேற்ப பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் தளவாடங்கள் படையில் இணைக்கப்பட்டு வருவதாகவும், இதற்கு மாறிவரும் போர் முறைகளும் உலகளாவிய அளவில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற புவிசார் அரசியல் சூழல்களும் அதையொட்டிய எல்லை பிரச்சனைகளும் காரணம் என தெரிவித்துள்ளார். கடந்த சில பத்தாண்டுகளில் உலகம் முழுவதும் வான் சக்தி பல்வேறு சூழல்களில் தனது முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளதாகவும், அதனை உணர்ந்து இந்திய விமானப்படை செயல்படுவதாகவும் அவர் கூறியமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படையின் துணை தளபதி வைஸ் அட்மிரல் அசோக் குமார் நேற்று தலைநகர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் கருத்துரைத்தார். அதன்போது கருத்து தெரிவித்த அவர், அமெரிக்காவிடம் இருந்து பெற்ற பிரடேட்டர் ட்ரோன்கள் இந்திய கடற்படைக்கு பேருதவியாக அமைந்துள்ளதாகவும், அவை தங்களின் நீண்ட தூர கண்காணிப்பு திறன் மூலமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் பரந்த அளவில் சந்தேகத்துக்கு இடமான கலன்களை கண்காணிக்க உதவுவதாகவும் தெரிவித்துள்ளார். லடாக் எல்லை பிரச்சனைகளின் போது அமெரிக்காவிடமிருந்து இந்தியா குத்தகை அடிப்படையில் இரண்டு பிரடேட்டர் ட்ரோன்களை பெற்றுக் கொண்டதும், அவை இரண்டையும் இந்திய பெருங்கடல் பகுதியில் நடைபெறும் ஊடுருவல்களை, குறிப்பாக சீன ஊடுருவல்களை தடுக்க இந்திய கடற்படை பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் சட்டசபை தேர்தல் குறித்து டெல்லியில் பிரதமர் மோடி நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி நேற்று ஆலோசனை நடத்தினார். காஷ்மீர் மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019 ரத்து செய்யப்பட்டது. அத்துடன் அந்த மாநிலம் இரண்டு யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டது. இதில் சட்டசபையுடன் கூடிய யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் விளங்குகிறது. அதே நேரம் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு சட்டசபை காணப்படுவதில்லை. எனினும் இரண்டு யூனியன் பிரதேசங்களும் தற்போது துணைநிலை கவர்னர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் உள்ளிட்ட அரசியல் நடவடிக்கைகளை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக அங்குள்ள அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த பிரதமர் நரேந்திர மோடி முடிவு செய்துள்ளார். அதன்படி வரும் 24 டெல்லியில் தனது வீட்டில் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்த பிரதமர் மோடி நடவடிக்கை எடுத்துள்ளார். அவரது தலைமையில் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடத்துவதற்கான செயல் திட்டம் உருவாக்கப்படும் என தெரிகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காஷ்மீரைச் சேர்ந்த 14 அரசியல் கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக ஒட்டுமொத்த காஷ்மீர் மாநிலத்தின் முதல் மந்திரிகளாக இருந்த 4 பேருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முன்னாள் முதல் மந்திரி மெஹபூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சியின் அரசியல் விவகார குழு நேற்று ஸ்ரீநகரில் உள்ள மெஹபூபாவின் வீட்டில் கூடி விவாதித்தது. மெஹபூபா தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் மாநில நலன்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. சுமார் 2 நடந்த இந்த கூட்டத்தில் டெல்லியில் பிரதமர் நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து இறுதி முடிவு எடுக்க மெஹபூபாவுக்கே அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தகவலை கட்சியின் செய்தி தொடர்பாளர் சையத் சுஹைல் புகாரி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதேபோல் குப்கர் பிரகடனத்துக்கான மக்களின் கூட்டணி நாளை கூடி இது குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை கடந்த 2019 ரத்து செய்த மத்திய அரசு மாநிலத்தை இரண்டு யூனியன் பிரதேசங்களாகவும் பிரித்தது. இதில் ஒரு யூனியன் பிரதேசமான காஷ்மீரில் அரசியல் நடவடிக்கைகளை தொடங்குவது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் 24 ஆலோசனை கூட்டம் ஒன்று டெல்லியில் நடக்கிறது. இந்த நிலையில் காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா கூறுகையில், காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மீண்டும் வழங்காதிருப்பது ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசன கொள்கைகள் மீதான நேரடி தாக்குதல் என காங்கிரஸ் நம்புகிறது என தெரிவித்தார். காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கி தேர்தலை நடத்துவதன் மூலம் மக்களுக்கு தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும், டெல்லியில் இருந்து ஆட்சி செய்வதற்கு பதிலாக மாநிலத்தில் சொந்தமாக சட்டமன்றத்தை உருவாக்கி தங்கள் நலன்களை அவர்களே பெற்றுக் கொள்ளவும் முடியும் என கூறிய சுர்ஜேவாலா, இது குறித்து பிரதமரும் பாரதிய ஜனதாவும் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.
ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானியின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் சமீபத்தில் இடம்பெற்றது. அதிபர் பதவிக்கு சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி இப்ராஹிம் ரைசி, ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் அப்துல் நாசர் ஹெம்மாட்டி, முன்னாள் ராணுவ தளபதி முகசன் ரஜாய் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அமீர் ஆகிய 4 பேர் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் உடனடியாக வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பித்திருந்தன. இதில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இப்ராஹிம் ரைசி வெற்றி பெற்றதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்நிலையில் ஈரான் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற இப்ராஹிம் ரைசிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஈரான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ராஹிம் ரைசிக்கு எனது வாழ்த்துக்கள். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த அவருடன் இணைந்து பணியாற்ற எதிர்நோக்குகிறேன் என பதிவிட்டுள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.